ஹலோ வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து OCD பத்தி தான். இதுக்கு முன்னாடி நான் நிறைய वीडियोस OCD பத்தி போட்டுருக்கேன். கண்டாமினேட்டட் OCD, ரிலிஜியஸ் OCD, செக்ஷுவல் தாட் OCD அந்த மாதிரி நிறைய டாபிக் நான் போட்டிருக்கேன். திருப்பி ஏன் இந்த சப்ஜெக்ட் கவர் பண்ணேன்னா, எனக்கு நிறைய கவுன்சிலிங் அண்ட் கன்சல்டேஷன் இந்த ஓசிடியை பற்றி கிடச்சிது. ஆனால் இப்போ இருக்க அந்த சிச்சுவேஷனில் சிலவங்களுக்கு வந்து இது ஓசிடி எனக்கு இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகமாகவே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இன்னும் இந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு தான் நான் இது கொடுக்குறேன். ஓசிடின்னு சொல்கிறது வந்து ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிசோர்டர்னு இருக்குது. அதில் நிறைய கேட்டகரி இருக்குது. கண்டாமினேட்டட் ஓசிடின்னா நம்ம கை வாஷ் பண்ணுறது, ஜெம்ஸோட பயம், ஸோ ஒரு விதமான மைண்டில் வர தாட்ஸினால நமக்கு வர அந்த டெய்லி லைஃப்பில் நம்ம பாதிக்கப்பட்டு மன அழுத்தம் வர ஒரு சைக்காலஜிக்கல் டிஸ்ஆர்டர்னே சொல்லிக்கலாம். இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நமக்கு ஜெனட்டிக்காக இருக்க அது ஹெரிடிட்டரி ஃபேக்டர்னு இருக்கும். அது இல்லாமல் நம்மளோட பிரெயினில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இல்லைன்னா ஃபங்க்ஷனல் அப்நார்மாலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது பிரெயினோட ஸ்ட்ரக்சரல் அனாட்டமிக்க ஸ்ட்ரக்சரில் வந்து சேஞ்சஸ் இருக்கனாலேயோ ஒரு அப்நார்மல் ஃபங்க்ஷன் நடக்கனாலேயோ, அதாவது நம்மளோட பிரெயினில் நிறைய ஒரு 7 to 8 டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த கெமிக்கல் சேஞ்சஸில் வேரியேஷன் வரும்போது நம்மளோட பிரெயினில் வந்து அந்த தாட்ஸ் வரும். ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிஸோர்டர், அதாவது ஒரு தாட்ஸ் வருது, அதுக்கப்புறம் அது கம்பல் பண்ணி நம்ம பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்மளோட மனநிலைமை போகிறது தான் ஓசிடின்னு சொல்கிறது. இதில் கேட்டகரி வைஸு நான் வந்து ஒரு எபிசோடு போட்டிருக்கேன். ஒரு ப்ரீஃபாக சொல்லணுன்னா, இப்போ நம்ம கை வாஷ் பண்ணுறது, நம்ம கீ மறந்து போகிற மாதிரி, இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணால் ரிப்பீட்டடாக அந்த விஷயம் பண்ணுறது, அதே மாதிரி ஃபியர் இருக்குது. சம்டைம் வந்து ஒரு விஷயம் நடக்காது ஆனால் இப்படி நடந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பயத்திலே வாழ்கிறது. சப்போஸ் வந்து என்னோடய அம்மாவோ அப்பாவோ ஒய்ஃபோ இல்லை நம்ம என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ அவங்க வந்து இறந்து போகிற மாதிரியோ இல்லை நான் ஆக்சிடெண்ட் ஆக மாதிரியோ அந்த மாதிரி நினைவு இருக்கவங்க, அது வந்து ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து கால் பண்ணாலோ பக்கத்துலேயோ தான் இருப்பாங்க. பட் எக்ஸசிவாக அதை பற்றி நினச்சிட்டே இருக்குது. அதாவது நம்மளோட பிரெயின் அந்தளவுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும். நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இல்லாமல் இருக்கும். இந்த தாட்ஸ்னால ஒன்லி நம்மளோட மைண்டில் வர அந்த தாட்ஸ்னாலவே நம்மளோட எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகும். நமக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக, அதாவது நிம்மதியாகவே இருக்க முடியாத ஒரு கண்டிஷன். ரிலீஜியஸ் ஓசிடின்னு சொல்கிறது வந்து நிறைய விதமாக இருக்குது. அதில் மெயினாக வந்து கோயிலை போமோ இல்லை கடவுளை பார்த்தோலோ வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுறது இல்லைன்னா யூரினேஷன் பண்ணுற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுறது. அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ண மாட்டோம், ஆனால் அந்த கடவுளோட பக்கத்தில் போகும்போது யூரின் பண்ண மாதிரியோ இல்லைன்னா குப்பை கொட்டுற மாதிரியோ இல்லைன்னா அவங்கள வந்து தேவி இல்லைன்னா அந்த அம்மன் நான் பார்க்கும்போது வந்து நேக்கடான இமேஜின் பண்ணுறதோ அவங்களோட செக்ஷுவலாக ஈடுபட மாதிரி தாட்ஸ் வர்றதோ, இது லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் இருக்குது இந்த ப்ராப்ளம். இப்போ ரீசெண்டாக ஒரு 55 இயர்ஸ் இருக்க லேடியே இந்த ஒரு பிரச்சனையால் அவங்க ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதனால என்னென்னா கில்ட்டி ஃபீலாக பண்ணுவாங்க அதிகமாக. இந்த தாட்ஸ் வர வரே நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேனா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். இந்த ரிலீஜியஸ் ஓசிடி இருக்கவங்க ஆப்போசிட்டாக ரொம்பவே கடவுள் மேலே பக்தியாக இருக்கவங்களாக இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள இது ஒரு பனிஷ்மெண்ட், நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னா அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறது, வேண்டுதல் பண்ணுறது, இந்த மாதிரி லைஃப் ஃபுல்லாகவே ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு தாட்ஸ்னாலவே டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கொடூரமானது தான். நமக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கோ நம்ம சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு புரியாததுக்கு காரணம் அந்த கண்டிஷனில் போகிறவங்க சொல்கிறது வந்து அவங்களால கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால ப்ராப்பராக டாக்டர்கிட்ட, இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ஒரு நினைவு இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு ஆளுக்கிட்ட சொல்ல முடியலைன்னா, டாக்டர்கிட்ட டைரெக்டாக போய் பேச முடியலைன்னா ஃபோன் கன்சல்டேஷனில் கவுன்சிலிங் எடுத்து நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து ஃபோனில் கம்ஃபர்டபுளாக இருக்கனால இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு தீர்வும் கிடச்சிருக்கு. இன்னொரு விஷயம் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக எனக்கு கிடச்ச ஒரு பேஷண்ட்டு தான், சின்ன பசங்களோட செக்ஷுவல் அந்த ஒரு தாட்ஸ் வருது, ஆனால் நான் அப்படி கெட்டவன் இல்லை, நான் அப்படி பண்ணுவேனோ மேடம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இது என்ன ஆகும்னா, எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும்போது எனக்கு வந்து வாழறதுக்கு தகுதி இல்லை இல்லைன்னா நான் இந்த மாதிரி ஏன் நினைக்கிறேன் அப்படின்னு செல்ஃபாக அந்த டீப் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, டீப் டிப்ரெஷன், அதுக்கப்புறம் சூசைட் தாட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அவங்க வந்து இதுக்கு ப்ராப்பராக ட்ரீட் பண்ணலைன்னா அவங்களுக்கு வந்து அந்த தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைவு இருக்கும். செல்ஃப் பனிஷ் பண்ண
ஹோமோசெக்சுவல் ஓசிடின்னு இருக்கு, அது நான் சொல்லியிருக்கேன். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், அதோட நம்ம கனெக்ட் பண்ணுறோம். சப்போஸ் இப்போது ரீசெண்டாக இன்னொரு பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃபீவர் வந்துச்சு, ஒரு 4-5 நாள் ஃபீவராக இருந்துச்சு, ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, சரியாச்சு. ஆனால் அந்த ஃபீவர் வந்ததுலேனே வந்து எனக்கு வந்து கொரோனா பாதிப்பு இருக்கும், இல்லைனா நான் செத்துருவேன், நான் ரொம்ப நாளாக இருக்க மாட்டேன், இது என்னோட கடவுளோட பனிஷ்மெண்ட்டு தான் அப்படின்னு ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாக இருக்கிறத வந்து நடந்து ஃபினிஷ் ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பாதிப்பினால் அது ஓசிடியாக கன்வெர்ட் ஆகும். சப்போஸ் ஒரு ஓசிடி ஸ்டார்டிங்கில் இருந்தாலும் அதுக்கப்புறம் என்னென்னா இன்னொரு மல்டிப்புள் ஓசிடி அது மாறிட்டே இருக்கும். இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சப்போஸ் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கண்டாமினேட்டட் ஓசிடி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் வந்து வேறு விதமாக அது டைவர்ட் ஆகி செக்ஷுவல் ஓசிடியாவோ இல்லைன்னா வந்து ஃபியராகவோ ஷிசோஃபீனியா அப்படின்னு சொல்லுறது வந்து எல்லாமே கிளப் பண்ணி ஃபுல்லாக பிரெயினில் வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இதோட சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ ஓசிடி நிறைய சொன்னதுனால அதை இன்னும் நான் டீட்டெயிலாக போகலை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட இதை வந்து ஓப்பனாகவே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட கண்டிஷன் புரிஞ்சுக்க முடிஞ்ச ஒரு ஆள் வந்து டாக்டராக தான் இருக்கும், சைக்கோட்ரிஸ்டோ சைக்காலஜிஸ்ட்டோ. சப்போஸ் ஃபிசிக்கலாக போக முடியலை, ஃபோன் கன்சல்டேஷன் இப்போ எல்லாம் அவைலபிள். நானே ஃபோன் கன்சல்டேஷன் பெய்ட் கன்சல்டேஷன் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதில் வந்து மெடிக்கல் தெரப்பி அண்டு இந்த சைக்காலஜி கவுன்சிலிங் எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், நீங்களும் ஒரு நிம்மதியான பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ முடியும். நான் இந்த சப்ஜெக்டை திருப்பி போடுறதுக்கான ஒரு விஷயம் வந்து காரணம் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பட் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாமல் தான் அவங்களுக்கு வந்து சம்டைம் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து தாட்ஸ் வருது, அது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து டவுட்டு எந்த காரணமே இல்லை, அவங்க ஃபேமிலியில் வந்து வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த ஆள் வந்து சூசைட் பண்ணதுக்கு வந்து அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. இப்படி நிறைய பேர் தற்கொலை பண்ணதோ இல்லைன்னா வந்து வாழ்றது வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதோ இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்து மிங்கிள் பண்ணாமல் தனிமையில் ரொம்பவே அதிகமாக இருக்கும், ஒரு வேலை அவங்களால கரெக்டாக பண்ண முடியாது, அந்த மாதிரியெல்லாம் சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக ட்ரீட் பண்ணனா இதுலேருந்து வெளியே வரலாம். அதனால தான் இந்த டாப்பிக்கை நாங்கள் திருப்பியும் கவர் பண்ணேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேயோ உங்களோட தெரிஞ்சவங்களுக்கோ இந்த மாதிரி எப்போவது அவங்க ஷேர் பண்ணினா கண்டிப்பாகவே அவங்கக்கிட்ட வந்து இது ஒரு நோய் தான், இதை ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா கவலைப்பட வேண்டாம். இது நார்மலாக நீங்கள் வந்து ஹெல்த்தியான ஒரு பர்சனாக இருந்தனா கண்டிப்பாக இந்த அன்வான்ட் தாட்ஸு பேட் தாட்ஸ் எல்லாம் வராது. ஸோ ஃபஸ்ட்டு டிட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த தாட்ஸ் வரனா இது வந்து என்னோட இன்டென்ஷன் கிடையாது, அதாவது நான் இந்த மாதிரி ஆள் கிடையாது, என்னோடய பிரெயினில் வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ்னால வர்றது தான், நான் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணேன்னா நான் அதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ண வேண்டாம். நான் பாவம் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் அதனால கடவுள் பனிஷ்மெண்ட்டாக இந்த மாதிரியெல்லாம் நினைக்க வேண்டாம். இது நம்மளோட உடம்பில் இருக்க ஒரு ப்ராப்ளத்தினால வர்றது தான். அதனால ஃபஸ்ட்டு கில்ட்டி அந்த கான்ஷியஸ்லேருந்து வெளியே வரணும், அதுக்கப்புறம் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஹெல்த்தியான சாப்பாடு, நட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. யோகா மாதிரி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. 2 அக்யூப்ரெஷர் போலிங்கன்னு நான் சொல்கிறேன். இது உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணதுக்கு தான். இந்த ஐப்ரோ ஃப்ரெண்டில் வந்து நம்ம பொட்டுத்தோட ஏரியாவில் வந்து இப்படியே ப்ரெஸ் பண்ணி இப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். இது ஒரு 3 மினிட்ஸ், 1 மினிட்லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி H7 சொல்லுது ஹார்ட்டோட சேனல், இது வந்து 1-3 மினிட்ஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த அக்யூப்ரெஷர் புள்ளி வந்து 1 நாளைக்கு 3 டைம்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து கண்டிப்பாகவே ப்ராப்பராக நீங்கள் கவுன்சிலிங்கும் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது, அதை வந்து நீங்கள் குழப்பமாக மனையிட போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி தனிமையில் போய் உங்களோட அன்றாட வாழ்க்கை வாழ முடியாத நிலைமைக்கெல்லாம் போக வேண்டாம். ஓசிடி கரெக்டாகவே ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா கண்டிப்பாக வித்தின் 3-6 மந்த்ஸில் நீங்கள் வெளியில் வரலாம். இதில் நிறைய பேர் வந்து இது ஓசிடியாக இது இப்படி இருக்குமா எனக்கு இது இருக்குது அப்படின்னு நீங்கள் சின்ன ஒரு டவுட்டை திருப்பி 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 ரிப்பீட்டட்னா நினச்சி கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடாதுன்னு தான் ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணி டாக்டர்கிட்டேன்னு சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா சிலவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு ஃபியர் இருக்கும், இப்படி நடக்குமா, அந்த ஃபியர் மேபி கொஞ்ச நாள்
சரியாயிடும். சிலவங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் படிக்கும் ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஏதாவது சின்ன வயசில் ஒரு அபியூஸ் நடந்திருக்கோம், அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆகும் திருப்பி டிகர் ஆகும். ஸோ அதுவும் ஓசிடியாக கன்வேர்ட் ஆனது தான். சம்டைம் வந்து அது ஒரு ஃபியராக இருக்கும், நம்ம பேசி இல்லைன்னா அதுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துனா கூட சரியாயிடும். ஸோ ஓவரால் நீங்கள் வந்து இது ப்ராப்பராக ஓசிடியா இல்லை இது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபியரா அப்படின்னு நம்ம கிளாரிட்டியோடு அதை ப்ராப்பராக கைட் பண்ணி ட்ரீட் பண்ணால் சரியாகும். என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாகவே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.